தேவையான பொருட்கள் பூசணிக்காய் ஒரு அரை கிலோ பூசணிக்காய் வரும் ஒரு 100 கிராம் பால் கருவாடு மஞ்சள் தூள் வெந்தயம் ஒரு தேசிப்புளி ரம்பல் செத்தல் மிளகாய் வெள்ளப்பூடு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் உப்பு தேங்காய் பூ கொஞ்சம் வெட்டு மிளகாய் தூள் முதலில் ஒரு கப் தண்ணீர் ஊற்றுகிறேன் பின்னர் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்த பூசணிக்காய்களை போடுகிறேன் ரால் கருவாடு 100 கிராம் ரால் கருவாடு தலையில் நீக்கிய பின் அது 50 கிராம் அளவுக்கு வந்துவிட்டது அதன் பின் குத்தி வச்ச உள்ளி மிளகு ஒரு அரை தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி அளவு உப்பு பழுத்த மிளகாய் 4 அல்லது 3 எடுத்து வைத்திருக்கிறேன் சின்ன நண்டோடியா 4 2 அல்லது 3 மிளகாய் சைஸை பொறுத்து நீங்கள் எடுக்கலாம் இதுக்கு பழுத்த மிளகாய் தான் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் பூசணிக்காயிலையும் இனிப்பு இருக்கு ரால் கருவாடுலையும் சாதுவான இனிப்பு இருக்குது அதனால பழுத்த மிளகாய் அதுக்கு டேஸ்டையும் கூடுதல் உழைப்பையும் கொடுக்கும் இனி தாளிப்பம் அதுக்கு முதல் கடுகை போட்டுவிட்டு கடுகு வறுத்துன்றது பின்னர் கருவேப்பிலை சீரகம் செத்தல் மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் எல்லாமே ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்திருக்கின்றேன் இதற்கு சின்ன வெங்காயம் தான் மிகவும் குறையாக இருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கவில்லை அதனால் பெரிய வெங்காயம் போடுகிறேன் இத்துடன் கடைசியாக பூசணி விதைகளையும் சேர்த்து நான் தாளிக்க போகிறேன் இந்த பூசணி விதைகளை சிலர் வீசி விடுவார்கள் ஆனால் இதில் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இ கே மற்றும் ஏ சத்துக்கள் அதோட ஒமேகா 3 எல்லாம் அடங்கி இருக்கு அதனால தயவு செய்து அதை வீசி விடாம உடைச்சி தாளி இப்படி தாளிக்கிறதோட சேர்த்து தாளிக்கலாம் இல்லை பூசணிக்காயை போட்டு அவிய விட்டு சமைக்கலாம் தாளித்து விட்டது இறுதியாக ஒரு தேக்கரண்டி இல்லை அரை தேக்கரண்டி அளவு உங்களோட உழைப்பு தேவையான அளவுக்கு வெட்டு மிளகாய் தூள் போட்டு விடும் பூசணிக்காய் பாப்பம் அவிந்து விட்டது வந்து 2 நிமிடத்தில் பூசணிக்காய் நன்றாக அவிந்து குழைந்து விட்டது இதற்குள் ஒரு ஒரு 4 மேசக்கரண்டி அளவு பால் விடவும் அதிகம் விட வேண்டாம் அத்துடன் தேங்காய்ப்பும் ஒரு அகப்பி அளவு தேங்காய்ப்பு வைத்திருக்கிறேன் அதையும் கொட்டிவிட்டு கிண்டி விடவும் நன்றாக நன்றாக குழைந்து விட்டது பூசணிக்காய் பூசணிக்காய் குழைவது விருப்பம் இல்லை என்றால் ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே நீங்கள் அடுப்பையோ பண்ணி விடலாம் இனி இதற்குள் தாளித்து வைத்து தாளிப்பு கலவையை கொட்டி விடுவோம் சரி பூசணிக்காய் பால் கறி தயாராகிவிடும்